ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். கேதுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகு துலாமுக்கு வரக்கூடிய கேது இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துருமான்னு கேட்டால், ஒரே வரியில் சொல்லணும்னா இது ஒரு கோல்டன் பீரியட், ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். பொதுவாகவே ஏலாமின் அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு ஞானம்ங்கிறது வந்து அதிகம், நல்ல சிந்திப்பீங்க, ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த 12 ஏப்ரல் துவங்கி அடுத்த வருடம் 30 அக்டோபர் வரைக்குமான காலகட்டம்ங்கிறது வந்து வெறும் ராகு கேதுக்குரியது மட்டும் கிடையாது. இதே காலகட்டத்தில் பெரிய கிரகங்களான குரு பெயர்ச்சியும் நடக்குது, சனி பெயர்ச்சிங்கிறது அவ்வப்போது அதிசாரமாகவும் மறுபடியும் ரிவர்ஸில் வர மாதிரியான சூழ்நிலை மாற்றங்கள்ங்கிறது நிகழப்போகுது. இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு காலத்துக்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ரொம்ப ஒரு சுபீட்சமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். ஸோ இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியிலையும் அபிவிருத்திங்கிறது கிடைக்கும். சில பேருக்கு ஃபாரின் டிராவல்ஸ் அமையும், நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இவ்வளோ நாள் ஒரு ஜாப்பில் இருந்திருப்பீங்க, ஒரு பெரிய எந்தவித மாற்றமும் இல்லை சார், அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது நிகழ்ந்ததுக்கு பிறகு யோசித்து பார்க்கும்போது, ஆமாம் இப்போ தான் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த ஃபேஸில் தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து பெற்றுத்தரும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த வயதுக்குடையவர்களுக்கு மிகச்சரியான வரன்கள் கிடைத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க. மன அமைதியை தரக்கூடிய வகையில் அது அமையும். கவர்மெண்ட் ஜாப் குறிப்பாக இந்த 7/16/25 தேதிகளில் பிறந்தவர்கள் டிஎன்பிசி மாதிரியான ஏதாச்சும் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இது கவர்மெண்ட் சார்ந்த சில சிவில் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதிட்டு காத்துட்ருக்கீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு காலம். எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு, அந்த அளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது அடித்து சொல்லலாம், நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பழைய விஷயங்களை மட்டும் மனசில் தூக்கி போட்டுருணும், பழைய நெகட்டிவான ஒரு எண்ணங்களை மட்டும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் என்னத்தை நடந்துட போகுது, அதே மாதிரி தான் இருக்க போகுதுங்கிற ஒரு சோர்வு மனப்பான்மையை மட்டும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸாக கொடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல காலமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். லட்சக்கணக்கான ரூபாய்கள்
ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ வரக்கூடிய பணம் காசுங்கிறது வந்து உங்களை சம்டைம்ஸ் மிதமிஞ்சிய ஒரு எண்ணங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி ஓவர் கான்ஃபிடென்ஸாக சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண வச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு மட்டும் நீங்கள் ஆட்படுறாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்து வரக்கூடிய இன்கமை சேர்த்து வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, எந்த விஷயத்தில் சார் கவனம் செலுத்தணும்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே இருந்த சூழ்நிலைகள் சின்னதாக அடிபட்டிருந்துச்சு முன்னாடி அப்படின்னா, இப்போ அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருந்தது இப்போ வந்து பெரிய அளவுக்கு மாறும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சிறு குறைபாடு இருந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் மருத்துவரை போய் சந்தித்து வருவது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த வியாபார அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அது மாதிரியான ஒரு வியாபார வாய்ப்புகள் வரும் பொழுது அதில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கொடுக்கும், சம்டைம்ஸ் கவுத்துறவும் செய்யும். இது வந்து ரெண்டுமே கலந்த காலகட்டமாக இருக்கிறதுனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் முதல்ல வந்து அதில் சிறு அடியை எடுத்து வைத்து அதில் வந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த வருட இறுதியிலிருந்து ஒரு பெரிய லெவலுக்கு அதில் நீங்கள் உள்ளரப்போகலாம். ஸோ பணம் காசு விஷயத்தை கையாள்வதில் மட்டும் ரொம்ப அகலக்கால் வச்சுராமல் இருந்தாலே பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது உருவாக்கி தரும். ஸோ திருமண வாழ்க்கையாகட்டும், மணி ஃப்ளோ ஆகட்டும், ஜாப் சேஞ்சு எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். அதை செய்தீங்கன்னா இது அத்தனையும் மிக சரியான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பயிற்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும். அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர், முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க, அந்த வாசக அந்த வியூவர்ஸு உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.